கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜய முதீரயேத் தத்வேனயச்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 28. தாபம் தீர்த்த பிரான் அப்படிங்கிற தலைப்புல கடந்த இரண்டு பாகங்களாக நாம் இரண்டு விதமான கதைகளை கேட்டோம். அந்த கதைகளின் மூலம் எப்படி எம்பெருமான் பல பேருடைய தாபத்தை தீர்த்தார் அப்படின்னு பார்த்தோம். பிரச்சேதசுக்களின் வரலாறை பார்த்தோம். அப்புறம் கண்டு மகர்ஷியின் கதையை பார்த்தோம். இன்றைய தினம் தாபம் தீர்த்த பிரான் அப்படிங்கிற முக்கிய பாகத்தின் கீழ் உபபாகமாக தக்ஷ பிரஜாபதி அப்படிங்கிறவருடைய கதையை பார்க்கலாம். இந்த பாகத்தினுடைய தலைப்பு தக்ஷ பிரஜாபதி அப்படிங்கிறது. த்ருவனுடைய சந்ததிகள்ல ஒருவர் தான் பிராச்சீன பர்ஹி அப்படின்னு பார்த்தோம். பிராச்சீன பர்ஹியினுடைய புத்திரர்கள் பிரச்சேதசுக்கள், இவர்கள் 10 பேர் பிரஜாவிருத்தி பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நல் வழியை தேடி எம்பெருமானை கடலுக்கடியில பூந்து தியானம் பண்ணினார்கள் இவர்கள். இவர்களுடைய தியானத்தின் பலனாக எம்பெருமானும் காட்சி அளித்தார். நல்ல பிரஜைகள் உங்க மூலமாக உற்பத்தியாகும்னு அனுகிரகித்தார். இவர்கள் தபஸ முடிச்சுட்டு ராஜ்யத்துக்கு திரும்பி வந்து பார்த்தா ராஜ்யம் முழுக்க மரங்களா மண்டி கிடந்தன. அந்த மரங்களை அழிக்கலாம்னு தொடங்க அந்த சமயத்துல சோமதேவன் இவர்கள் முன்னாடி தோன்றி இப்படி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மரங்களுடைய புத்திரியான மாரிஷை அப்படிங்கிறவளே உங்களுக்கு பத்னியாக ஆவாள் அப்படின்னு சொன்னார். இந்த மாரிஷை அப்படிங்கிற பெண்மணியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, இவள் கண்டு மகரிஷியினுடைய புத்திரி பிரம்லோச்சா அப்படிங்கிற அப்சரசுக்கிட்டேந்து தோன்றினாள். மரங்களுடைய தளிர்கள் மூலம் இவள் விருத்தி அடைஞ்சாள், அதனால மரங்களுடைய பெண்ணாவாள். நானும் அதாவது சோமதேவனும் இந்த பெண்ணுக்கு தன்னுடைய அமிர்தத்தை ஊட்டி வளர்த்ததுனால அவள் சோமனுக்கும் பெண்ணாவாள், அதனால பெருமை பெற்றவள் அப்படின்னு சொன்னார் சோமதேவன். மேலும் 10 பேரை ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சந்தேகம் வர, இந்த பெண் சாதாரண பெண் அல்ல, இவளுடைய பூர்வ ஜென்மத்துல இவளே எம்பெருமான குறிச்சி தபஸ் பண்ணவள், நல்ல கணவன்மார்கள் வேணும் அப்படிங்கிற ஆசையினால தபஸ் பண்ணவள், அந்த தபஸின் பலனாக தான் இந்த ஜென்மத்துல இந்த பிரச்சேதசுக்களுக்கு இவள் மனைவியாக ஆகணும் அப்படின்னு சொல்ல பிரச்சேதசுக்களுக்கும் மாரிஷைக்கும் கல்யாணம் அற்புதமாக நடந்தது. இவர்களுடைய சத்புத்திரன்தான் தக்ஷன் அப்படிங்கிறவர். இந்த தக்ஷன் மூலமாக தான் உலகத்துல இன்னி வரைக்கும் பலவிதமான பல வகையான பிரஜைகள் நடமாடின்றிருக்கார்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தக்ஷன் அப்படிங்கிறவர் இந்த உலகத்துக்கு வந்த உடனேயே தன்னுடைய காரியத்தை ஆரம்பிச்சுட்டாராம். பிரஜாவிருத்தி பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தானே இவாள்லாம் சிருஷ்டி பண்ணப்பட்டிருக்கா, அதனால அந்த காரியத்தை வந்த உடனேவே தொடங்கிவிட்டார். சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பல வகைகள் உண்டாம், பல விதத்துல சிருஷ்டி பண்ணலாமாம். மானசீகமா சிருஷ்டி பண்ணலாம், ஸ்பரிசத்தினால சிருஷ்டி பண்ணலாம், பார்வையினால சிருஷ்டி பண்ணலாம், இந்த மாதிரி பல வகைகள் உண்டு. அதுல தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே இந்த தக்ஷன்கிறவர் சராச்சரங்களை, 2 கால் பிராணிகளை, 4 கால் பிராணிகளை எல்லாம் சிருஷ்டித்தாராம். மேல உலக வழக்குல சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். நல்லதொரு பெண்மணியை மணந்து அவள் மூலம் சிருஷ்டியை நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறார். அதுக்காக வீரண பிரஜாபதி அப்படிங்கிறவருடைய புத்திரியான அசிக்னி அப்படிங்கிறவளை மணந்தார். இவள் மூலம்
ஐயாயிரம் பிள்ளைகளை பெற்றாராம் தக்ஷன். இந்த ஐயாயிரம் பிள்ளைகளுக்கு ஹரியஸ்வர்கள் அப்படின்னு பேரு. இந்த ஹரியஸ்வர்களை கொண்டு பிரஜாவிருத்தி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஐயாயிரம் பிள்ளைகள் இருந்தா எப்படி பெருகும் மக்கள் தொகை அப்படின்னு நினைக்கிறார். ஆனா இந்த பிள்ளைகள் எல்லாம் பிரஜாவிருத்தி பண்ணணும்னு நினைக்கும் பொழுதே நாரத பகவான் அந்த இடத்துல வந்து உதிச்சாராம், குதிச்சாராம். அவர் என்ன சொல்றார், அப்பா ஹரியஸ்வர்களே, உங்களுக்கு உலகம் முழுக்க உங்களுடைய பிரஜைகள் எல்லாம் எழுந்து நிரம்பணும்னு ஆசை இருக்கு. அதுக்கு முதல்ல இந்த உலகம் எவ்வளவு பெருசு இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமோ? உலகம் எவ்வளவு அகலம், எவ்வளவு நீளம், எவ்வளவு உயரம், எவ்வளவு ஆழம், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமோ அப்படின்னு கேட்டாராம். ஹரியஸ்வர்களுக்கு தோணித்து சரியாதான் சொல்றார் மகரிஷி. உலகம் எவ்வளவு பெருசுன்னு தெரிஞ்சாதானே உலகம் முழுக்க நிரப்ப முடியும் நம்மளுடைய சந்ததிகளால. அதனால நாலு திக்குகள்லயும் போய் உலகம் எவ்வளவு பெருசு அப்படின்னு அறிஞ்சுண்டு வருவோம். உலகத்துல நம்மளுக்கு போய் சேர முடியாத இடம்னு ஒண்ணு இருக்கவே கூடாது, நம்மளால எல்லா இடத்தையும் ஆக்கிரமிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இருமாப்போட இவர்கள் கிளம்பி போனார்களாம். கிளம்பி போனவர்கள் தான் அப்படிங்கிறார் பராசர மகரிஷி. இன்னும் திரும்பி வரலையாம், போனவா போனவாதான். எங்க உலகத்தினுடைய எல்லையை கண்டுபிடிக்கிறது? அவளால முடியல, அவ திரும்பி வரல. இதாச்சு. அடுத்தது தக்ஷ பிரஜாபதி இந்த அசிக்னி மூலம் இன்னொரு 1000 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். இவர்களுக்கு சபலாஸ்வர்கள்னு பேரு. இந்த சபலாஸ்வர்களும் பிரஜோத்பத்தி பண்ணணும்னு நினைக்கும் பொழுது திருப்பி நாரதர் வந்தார். திருப்பி இதே விஷயத்த சொன்னார், உலகம் எவ்வளவு பெருசுன்னு தெரிஞ்சாதானே உலகத்தை ரொப்ப முடியும் உங்களுடைய சந்ததிகளால அப்படின்னு கிளப்பிவிட இவர்களும் கிளம்பினார்கள். அண்ணன்மார்கள் பின்னாடியே போன இந்த தம்பிமார்கள் அண்ணன்மார்கள் போலயே காணாம போயிட்டார்கள். அவர்களும் திரும்பி வரல. ஆக இந்த இடத்துல பராசர மகர்ஷி உலகத்துல இருக்கிற அண்ணன்மார்கள் எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை தெரிவிக்கிறார். ஒரு கால் அண்ணன்மார்கள் தூரதேசம் போயிட்டாள்னா அவ பின்னாடியே தம்பிமார்கள் எல்லாம் போக கூடாது, அப்படி போனா இந்த மாதிரி ஆயிடுவாளாம், அவளும் திரும்பி வரமாட்டா, துர்கதிக்கு போயிடுவா. இந்த மாதிரி எதனால நடந்தது அப்படின்னு கேட்டா, இந்த பசங்கள் அதாவது இந்த 6000 பிள்ளைகளும் எதற்காக தோன்றினார்களோ அத நல்வழி நடத்துறதுக்கு நல்ல மார்க்கத்தை கடைபிடிக்கல. நல்ல பிரஜோத்பத்தி பண்ணணும்னா இவர்களுடைய பாட்டன்மார்கள் பண்ணா மாதிரியே எம்பெருமான வழிபட்டிருந்தா நல்லது நடந்திருக்கும். ஆனா இவர்களுக்கோ இருமாப்பு உண்டாயிற்று, தங்களால முடியும் அப்படின்னு நினைச்சு அகங்காரத்துக்கு பலியாயிட்டார்கள். அதனால திரும்பி வரவே இல்லை. ஆனா பிள்ளைகளை இழந்து தவிக்கிற அந்த பெற்றவனுக்கு கோபம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. தக்ஷ பிரஜாபதிக்கு ரொம்ப கோபம் வந்து கொடுத்து நாரதர் மேல, உம்முடைய புத்திமதிய கேட்டுதானே என்னுடைய 6000 பிள்ளைகளும் தொலைந்து போனார்கள், இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹானியை செய்த நீர் நாசத்தை அடைவீர், திருப்பி ஒரு ஜன்மா பெற்று ஒரு ஸ்திரீனுடைய வயத்துல இருந்து வருவீர் அப்படின்னு சாபம் கொடுத்தாராம். பிரம்மாவனுடைய மானச புத்திரர் தானே நாரதர், அவர் இப்பேற்பட்ட ஒரு சாபத்துக்கு ஆளானார். அந்த சாபத்துக்கு இறங்கி இவர் தக்ஷனுடைய ஒரு பெண்ணின் வயிற்றிலேயே பிறந்து திருப்பி இந்த உலகத்துக்கு வந்தாராம். இதோட சாபம் முடியலையாம். தக்ஷன் மேல ஒரு விஷயத்த சொன்னார், நீர் இந்த மாதிரி உலகத்துல இருக்கிறவாளுடைய புத்திய சஞ்சலப்படுத்துகிறீர், அதனால நீரும் சஞ்சலமாகவே இருப்பீர், ஒரு இடத்துல தங்க மாட்டீர் அப்படின்னாராம். அதனாலதான் திரிலோக சஞ்சாரியாக இன்னும் நாரத பகவான் இங்கங்கு போயிட்டு இருக்கார். ஆனால் அது லோகத்துக்கு ஒரு வரமாகவே அமைந்தது. ஏன்னா நாரதர் கலகம் நன்மையிலேயே முடியும், அப்பேற்பட்ட கலகங்கள் அவர் செய்வதற்கு காரணம் அங்கங்க அப்பப்ப ஆவிர்வவிக்கிறது தான். அதனால சஞ்சாரம் பண்ணிண்டே இருக்கிறதுனால உலகத்துக்கு நன்மையே ஏற்பட்டது. இப்படி தக்ஷ பிரஜாபதி இத்தனை பிள்ளைகளை பெற்றும் பிரஜோத்பத்தி பண்ண முடியாமல் தவிச்சின்றிருந்தார். அப்போதான் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால தக்ஷனுடைய தாபத்தை தீர்த்து எம்பெருமான் அவருக்கு
60 பெண்களை அனுகிரகித்தார். பிள்ளைகளால வம்ச விருத்தி பெறாத தக்ஷன் இந்த 60 பெண்மணிகளால உலகம் முழுக்க தன்னுடைய சந்ததிகளை கொண்டு நிரப்பி இன்னி வரைக்கும் திகழ்கிறார். தக்ஷனுடைய 60 பெண்களை யார் யாருக்கெல்லாம் கொடுத்தார் கல்யாணம் பண்ணி அப்படிங்கறத பார்க்கலாம். 10 பேரை தர்மனுக்கு கொடுத்தாராம், 13 பேரை கஷ்யபருக்கு கொடுத்தாராம், 27 பேரை சந்திரனுக்கு கொடுத்தாராம், 4 பேரை அரிஷ்டநேமி அப்படிங்கிறவருக்கு கொடுத்தாராம், பகுபுத்திரன், அங்கிரஸ், கிருஷாஸ்வன் அப்படிங்கிற 3 மகரிஷிகளுக்கு 2, 2, 2 பெண்களை கொடுத்தாராம். ஆக கணக்கு 60 வந்துடுத்து. 10 பேர் தர்மனுக்கு, 13 பேர் கஷ்யபருக்கு, 27 பேர் சந்திரனுக்கு, இதுலயே 50 ஆயிடுத்து. மேல 4 அரிஷ்டநேமி, 2 பேர் பகுபுத்திரன், 2 பேர் அங்கிரஸ், 2 பேர் கிருஷாஸ்வன் அப்படிங்கிறவருக்கு. இந்த இடத்துல இவ்வளவு தூரம் பராசர மகரிஷி சொன்ன உடனே மைத்ரேயருக்கு சில கேள்விகள்லாம் வந்துடுத்து மனசுல. அநேகமா நம்மளுக்கும் அந்த கேள்விகள்லாம் இத்தனை நாளைக்கு வந்திருக்கணும் மனசுல. என்ன கேள்விகள்? நம்ம இந்த தக்ஷனை பத்தி முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கோமே. என்ன கேள்விப்பட்டிருக்கோம்? நவ பிரஜாபதிகள்னு உண்டாக்கினார் பிரம்மா, அதுல ஒருவர் தான் தக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். அந்த தக்ஷன் அப்படிங்கிறவர் யார கல்யாணம் பண்ணிண்டார்னு பார்த்தோம், சுவயம்புவ மனுவனுடைய புத்திரியான பிரசூத்தியை கல்யாணம் பண்ணிண்டார்னு பார்த்தோம். இதெல்லாம் நாம் விஷ்ணு புராணத்திலேயே முன்னாடி பார்த்த கதை. ஆனா இப்போ இந்த மாரிஷையினுடைய புத்திரன் தக்ஷன் அப்படின்னு சொல்றாளே, இது என்ன சமாச்சாரம் அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி கேட்டார் மைத்ரேயர். இது அவருடைய முதல் சந்தேகம். மொத்தமா 3 சந்தேகம் கேட்க போறார். முதல் சந்தேகத்தை கேட்டுட்டார். ஏற்கனவே நம்ம பார்த்தோமே தக்ஷன் அப்படிங்கிறவர் சுவயம்புவ மனுவனுடைய மாப்பிளை தக்ஷன், நவ பிரஜாபதிகள் ஒருவர் தக்ஷன், பிரம்மாவனுடைய வலது கட்டவிரல்லேந்து தோன்றினவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தக்ஷன், அவர் இருக்கும் பொழுது இப்ப திடீர்னு இந்த மாரிஷையினுடைய புத்திரன் தக்ஷன் அப்படின்னு சொல்றோமே, இது ரெண்டுத்துக்கும் என்ன சம்பந்தம் சொல்றது, எப்படி சமாதானம் சொல்றது அப்படின்னு கேட்டுட்டார். அடுத்த கேள்வி கேட்கிறார், இப்போ இந்த தக்ஷனுடைய 27 பெண்களை சந்திரனுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்றாரே, இப்ப இந்த சந்திரனே இந்த கதையிலே வந்திருக்கார். எந்த கதையில? தக்ஷன் உண்டான இந்த கதையில கொஞ்ச நாளி முன்னாடி சந்திரன் சோமதேவன் வந்தார். அவர் என்ன சொன்னார்? இந்த சோமதேவன் ஆகிற நான் இந்த மாரிஷை அப்படிங்கிறவள என்னுடைய அமிர்தத்தை கொடுத்து வளர்த்தேன், அதனால இவளுக்கு நான் பிதா அப்படின்னு சொன்னார். சொன்னாரோ இல்லையோ? அதனால மாரிஷைக்கு அப்பா சந்திரன், மாரிஷைக்கு பிள்ளை தக்ஷன், அதனால சந்திரன் தக்ஷனுக்கு தாத்தா. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? தக்ஷனுடைய 27 பெண்களை சந்திரனுக்கு கொடுத்தார் தக்ஷன், கொள்ளு பேத்திகளை போய் கொள்ளு தாத்தாவுக்கு கொடுத்தார்னு சொல்றாளே, இது என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்கிறார் மைத்ரேயர். இது இவருடைய 2வது கேள்வி. 3வது ஒரு கேள்வி கேட்கிறார். இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டது உண்டு. சந்திரன் அப்படிங்கிறவனே அத்ரி மகரிஷியினுடைய பிள்ளை அப்படின்னு ஒரு கதை உண்டு. அந்த அத்ரி மகரிஷியினுடைய பத்னி யாருன்னு பார்த்தா அனசூயாதேவி. அந்த அனசூயாதேவி தக்ஷனுக்கு ஒரு பெண் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப என்னாச்சு? தக்ஷனுடைய பேரனாக சந்திரன் ஆயிட்டார். தக்ஷனுடைய பொண்ணு அனசூயா, அனசூயானுடைய புத்திரன் சந்திரன். ஆனா சந்திரன் தக்ஷனுடைய மத்த 27 பெண்களை கல்யாணம் பண்ணிட்டாரு சொல்லப்பட்டிருக்கேன். இப்போ இந்த அனசூயா தேவியினுடைய புத்திரன் சந்திரன் பார்த்தா மத்த தக்ஷனுடைய பெண்கள்லாம் அனசூயா தேவிக்கு சகோதரிகள், அதனால சந்திரனுக்கு சித்தி ஆகணும் இவாள்லாம். ஒரு பிள்ளை போய் சித்திக்களையே கல்யாணம் பண்ணிக்கலாமா? இது என்ன சமாச்சாரம்? குழப்பமா இருக்கே அப்படின்னு மைத்ரேயர் கேட்கிறார். இந்த மாதிரி 3 கேள்விகள் மைத்ரேயருக்கு. இதுக்கெல்லாம் பராசர மகரிஷி பதில் சொல்லி அவருடைய தாபத்தை தீர்த்தார். தாபம் தீர்த்த பிரானாக பராசர மகரிஷி ஆனார். எப்படி ஆனாருங்கிறத பார்ப்போம். முதல் கேள்விக்கு பதில் சொல்றார், தக்ஷன் அப்படிங்கிறவர் ஒரு தடவைதான் பிறந்தார் அப்படிங்கிறது கிடையாது. முத முதல்ல தக்ஷன் தோன்றினது பிரம்மாவனுடைய வலது கால் கட்டவரல் இருந்து, அதனாலதான் அவருக்கு தக்ஷன்னு பேரு. நவ பிரஜாபதிகள்ல ஒத்தர், அவர் சுவயம்புவ மனுவனுடைய பெண்ணான பிரசூதியை கல்யாணம் பண்ணிண்டார். அந்த ஜென்மாவில அவர்
தன்னுடைய 13 பெண்களை தர்மனுக்கு கொடுத்தார். அதெல்லாம் முன்னாடியே பார்த்திருக்கும். அந்த ஜென்மா முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப திருப்பி மாரிஷையினுடைய புத்திரனாக பிறந்திருக்கிறார். ஆக அந்த தக்ஷ பிரஜாபதி அடுத்த பிறவியில தக்ஷனாக திருப்பி பிரஜாபதியாக வந்தார். இது முதல் கேள்விக்கு சமாதானம், அது புரிஞ்சிருது. அடுத்தது என்ன கேட்கிறார், சந்திரனே ஒரு விதத்துல தக்ஷனுக்கு தாத்தா தானே, அப்போ தக்ஷனுடைய புத்திரிகளை எப்படி சந்திரனுக்கு கொடுத்தார் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில்? ஒருவர் பெரியவர் சின்னவர் அப்படிங்கறதெல்லாம் வயச வச்சு சொல்றது இல்லையாம். அந்த காலத்துல எதை வச்சு சொல்லுவான்னு பார்த்தா, ஞானத்தை வச்சு, தபச வச்சு, கீர்த்திய வச்சு சொல்லுவா. இந்த விஷயங்கள் எல்லாத்திலையும் ரொம்ப பெரியவராம் தக்ஷ பிரஜாபதி. அதனால சந்திரனுக்கு மாமனாராக ஆகக்கூடிய தகுதி அவருக்கு இருந்தது, வயசுல சின்னவராக இருந்தாலும் அப்படிங்கறத சொன்னார். மேல கடைசி கேள்விக்கு என்ன பதில் சொன்னார்? கடைசி கேள்வி மைத்ரேயர் என்ன கேட்டிருக்கார், சந்திரன் ஒரு விதத்துல தக்ஷனுக்கு பேரனாக ஆறார், அதனால தக்ஷனுடைய மத்த பெண்கள் எல்லாம் சந்திரனுக்கு சித்திகளாக ஆகணும், அப்படி சித்திகளையே எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு என்ன பதில்னா, இந்த இடத்துல இந்த கல்யாணங்களை எல்லாம் நம்ம சாதாரணமாக புரிந்து கொள்ள கூடாது. இதை நம்ம முன்னாடியே பார்த்திருக்கிறோம். இவர்கள் எல்லாம் தேவ கூட்டத்தை சேர்ந்தவர்கள், மேலும் தபசக்தி உடையவர்கள். அதனால சாதாரணமான உறவுகளை கொண்டு இந்த மாதிரி உறவுல கல்யாணம் பண்ணலாமா அப்படிங்கிற சாதாரண கேள்விகள்லாம் இந்த அசாதாரணமான வியக்திகளுக்கு ஒட்டாது அப்படின்னு சொல்லிவிட்டார். அதனாலதான் ஒருத்தர்கிட்டேந்தே தோன்றின பெண்ணும் பிள்ளையும் கூட கல்யாணம் பண்ணிப்பார்கள். அவர்கள் சகோதரர்கள், சகோதரன் சகோதரி அப்படின்னு இருந்தாலும் அவர்களும் கல்யாணம் பண்ணிப்பார்கள்னு முன்னாடியே பார்த்திருக்கிறோம். அதே போல இந்த இடத்துலயும் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கறத அழகா தெளிவாக்கி மைத்ரேயருடைய தாபத்தை தீர்த்த பிரானாக பராசர மகரிஷி விளங்கினார் இந்த இடத்துல. சரி, இப்போ தக்ஷ பிரஜாபதியினுடைய 60 பெண்கள் யார் யார கல்யாணம் பண்ணிட்டார்கள்னு பார்த்தோம். அதுல எப்படி சில முக்கியமான வியக்திகள்லாம் வந்தார்கள் அப்படிங்கறத மட்டும் பார்க்கலாம். இந்த தர்மனுக்கு 10 பெண்களை கொடுத்தார் தக்ஷ பிரஜாபதி அப்படிங்கறத பார்த்தோம். அந்த 10 பெண்களுடைய பேரு அருந்ததி, வசு, ஜாமி, லம்பா, பானு, மத்ஸ்வனி, சங்கல்பா, முகூர்த்தா, சாத்யா, விஸ்வா அப்படிங்கிறது. இதுல அருந்ததி அப்படிங்கிறவள் கிட்டே இருந்துதான் இந்த பிருத்திவியில இருக்கிற எல்லா வியக்திகளும் வந்தார்களாம். அதே போல பானு கிட்டே இருந்து பானுக்கள் வந்தார்கள். சங்கல்பா அப்படிங்கிறவள் கிட்டே இருந்து சங்கல்பன் அப்படிங்கிறவன் தோன்றினான். சங்கல்பம் செய்யக்கூடிய சக்தி கூறிய தேவதை அப்படின்னு சொல்றோமே, அவன் தோன்றினான் அப்படின்னு சொல்றா. முகூர்த்தா அப்படிங்கிறவள் கிட்டே இருந்து முகூர்த்தாபிமானி தேவதைகள் வந்தார்கள். விஸ்வா அப்படிங்கிறவள் கிட்டே இருந்து விஸ்வே தேவர்கள் வந்தார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்றான். இதுல முக்கியமா வசு அப்படின்னு ஒத்தி இருக்கா. அவகிட்டே இருந்துதான் வசுக்கள் தோன்றினார்களாம். அஷ்ட வசுக்கள் அப்படின்னு சொல்றது உண்டு. வசுக்கள் தான் இந்த உலகத்துல இருக்கிற நிதிகளுக்கெல்லாம் அதிபதிகள், செல்வம் அப்படின்னு சொல்றோமே அதுக்கெல்லாம் அதிபதிகள் இந்த வசுக்கள், அஷ்ட வசுக்கள் அப்படின்னு சொல்லுவது உண்டு. அந்த அஷ்ட வசுக்கள் இந்த வசு அப்படிங்கிற தக்ஷனுடைய பெண் கிட்டே இருந்து தோன்றினார்கள். அந்த அஷ்ட வசுக்கள் யாருன்னு பார்த்தா, ஆபன், த்ருவன், சோமன், தர்மன், அனலன், அனிலன், பிரத்யூஷன், பிரபாசன். இதுல அனலன் அப்படிங்கிறவன் கிட்டே இருந்துதான் சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்த்திகேயன் தோன்றினார் அப்படிங்கிறார். பிரத்யூஷன் அப்படிங்கிற வசு கிட்டே இருந்து தேவலன் அப்படிங்கிற மகரிஷி வந்தார். அவருடைய புத்திரன் தான் தேவ குருவான பிருஹஸ்பதி அப்படிங்கிறவர். இந்த பிருஹஸ்பதிக்கு ஒரு சகோதரி உண்டு. அந்த பெண்மணி இன்னொரு வசுவையே கல்யாணம் பண்ணிண்டா. இப்ப சாதாரணமா பார்த்தா இந்த பெண்மணிக்கு இன்னொரு வசு அப்படிங்கிறவர் சித்தப்பா முறையாக ஆகணும். ஆனாலும் இவர்களெல்லாம் இப்படி மணக்கலாம் அப்படிங்கறத இப்பொழுதுதான் பார்த்தோம். அதனால பிரத்யூஷன் அப்படிங்கிற வசுவினுடைய பெண் பிரபாசன் அப்படிங்கிற வசுவை மணந்தாள். இந்த பிரபாசனுக்கும் அவனுடைய மனைவியான பிரத்யூஷனுடைய கன்னிகைக்கும் பிறந்தவர்கள் தான் ருத்ரர்கள் அப்படிங்கிற 11 பேர். 11 ருத்ரர்கள் உண்டு அப்படின்னு சொல்றார்கள்.
அவர்கள்தான் ஹரன், பகுரூபன், திரம்பகன், அபராஜிதன், விஷாகபி, சம்பு, கற்பதி, ரைவதன், மிருகவியாதன், சர்வன், கபாலி அப்படிங்கிறவர்கள். அஷ்டவசுக்கள், பதினோரு ருத்ரர்கள் எப்படி வந்தார்கள், தேவகுரு பிருஹஸ்பதி எப்படி வந்தார் அப்படின்னு பார்த்துட்டோம். மேல தக்ஷனுடைய 13 பெண்களை கஷ்யபருக்கு கொடுத்தார்னு பார்த்தோம். அதுல ஒருவள் தான் அதிதி. அந்த அதிதிக்கு பிறந்தவர்கள் தான் 12 ஆதித்யர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். யாரு 12 ஆதித்யர்கள்? விஷ்ணு, இந்திரன், அரியமா, தாத்தா, துவஷ்டா, பூஷா, விவஸ்வான், சவிதா, மைத்ரன், வருணன், அம்சு, பகன் அப்படின்னு 12 ஆதித்யர்கள். இந்த 33 கோடி தேவதைகள்னு நம்ம சொல்றோமே, அதுல 8 வசுக்கள், 11 ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள், 2 அஸ்வினி குமாரர்கள் உண்டு. இவர்கள் எல்லாம் எப்படி தோன்றினார்கள் அப்படிங்கிற வரலாறு தான் இப்போ நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் கஷ்யபருக்கு இருந்த மற்ற மனைவிகள் கிட்டேந்துதான் நாகங்கள், பட்சிகள், மத்த மிருகங்கள் எல்லாம் தோன்றின அப்படிங்கிறதும் புரியறது. அதுல முக்கியமான ஒரு மனைவி திதி அப்படிங்கிறவள். அந்த திதியினுடைய வம்சாவளியை நம்ம விஸ்தாரமாக பார்க்க போகிறோம். அதுலதான் பிரஹ்லாதனுடைய அற்புத சரித்திரமும் வரும். அதுக்கப்புறம் தக்ஷனுடைய 27 பெண்களை சந்திரனுக்கு கொடுத்தாரே, அவர்கள்தான் 27 நட்சத்திரங்கள். ஆக இப்ப தக்ஷனுடைய 10 பெண்கள் தர்மனை மணந்தார்கள், அவர்கள் கிட்டேந்துதான் வசுக்களும் ருத்ரர்களும் வந்தார்கள். தக்ஷனுடைய 13 பெண்கள் கஷ்யபரை மணந்தார்கள், அவர்கள் கிட்டேந்துதான் தேவர்கள், தானவர்கள், தைத்தியர்கள், பட்சிகள், நாகங்கள் எல்லாம் வந்தன, உலகத்தில் இருக்கிறவர்களும் வந்தன. மேல தக்ஷனுடைய 27 பெண்கள் நட்சத்திரங்களாக இருந்து சந்திரனை மணந்தார்கள். கடைசி 10 பெண்கள்ல அங்கி அரிஷ்டநேமி அப்படிங்கிற மகரிஷியை 4 பேர் மணந்து 16 புத்திரர்களை பெற்றார்கள். பகுபுத்திரன் அப்படிங்கிற மகரிஷியை 2 பேர் மணந்தார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் தான் காற்று, வெயில், மழை, துர்பிக்ஷம், இந்த 4க்கும் உரிய தேவதைகள். அடுத்தது அங்கிரஸ் அப்படிங்கிற மகரிஷியை 2 பேர்கள் மணந்தார்கள். அவர்களுடைய சந்ததிகள் தான் பிரத்யாங்கிரசர்கள் அப்படிங்கிறவர்கள். பிரத்யாங்கிரசர்கள்லாம் யாருன்னா, யாகங்கள்ல கொண்டாடப்படுற மந்திரங்களினுடைய அதிபதிகள். அடுத்தது கடைசியில கிருஷாஸ்வர் அப்படிங்கிற மகரிஷியை 2 பெண்கள் மணந்தார்கள். அவர்களுடைய சந்ததிகள் தான் திவ்ய ஆயுதங்களுக்கு உரிய தேவதைகள். இப்படி தக்ஷ பிரஜாபதியினுடைய பெண்களுடைய சந்ததியால இந்த பாரம் முழுக்க நிறைந்திருக்கிறது இன்னி வரைக்கும் அப்படிங்கிறது தெரியறது. அடுத்த பாகத்துல தக்ஷ பிரஜாபதியினுடைய ஒரு பெண் திதி, அவளுடைய சந்ததிகள்லாம் யாரு அப்படிங்கறத பார்த்துண்டு பிரஹ்லாதாழ்வானுடைய அற்புத சரித்திரத்தை ஆரம்பிப்போம்.